வணக்கம் மக்களே, இன்றைக்கி நிஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டி மட்டும் இல்லாமல் பெரும்பாலான இண்டெக்ஸஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவில் தான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ரெண்டு பில்லர்கள் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் ரெண்டு பேருமே வந்து பாசிட்டிவில் தான் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அதனால் மார்க்கெட் அப்படிங்கிறது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பண்ணியிருக்கு. ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி தான் வந்து நிஃப்டி போயிட்டுருக்கு. சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ரீச் பண்ணிருச்சு. ஸோ இப்போ நிஃப்டி வந்து அதற்கான போராட்டத்தில் வந்து இருக்குது. மேபி வந்து கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஹைலி புல்லிஷாக இருக்குது, எந்த ஒரு பேட் நியூஸுமே வந்து இல்லை. ஸோ எஃப்ஐஐஸ் பாசிட்டிவாக இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பேட் நியூஸுமே நம்ம மார்க்கெட்டுக்கு வராது. ஸோ நீங்கள் நல்லா வந்து செக் பண்ணி பாருங்கள், இதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஏற்றத்தில் எப்படி இருந்தது, இறக்கத்தில் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ எஃப்ஐஎஸ் எப்போ வந்து செல்லிங் சைடு வந்து போகிறாங்களோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறத வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஏன்னா மார்க்கெட் இறக்கிறதுக்கான ஒரு காரணம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏறுறதுக்கு பெரிய லெவலில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறதே தேவையில்லை. இந்த எஃப்ஐஎஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிறத வச்சு காலத்தை ஓட்டிடுவாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து இவன் இந்த புரோக்கர் வந்து இதை சொல்லுவான், இந்த ஸ்டாக் நல்லாயிருக்கும், இந்த மார்க்கெட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி ஏற்றுவாங்க. ஸோ அடுத்த ஒரு ஏதாச்சும் ஒரு ரீசன் அப்படிங்கிறத புதுசாக கொண்டு வருவாங்க. ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது எஃப்ஐஎஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ இல்லைனாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு 19,000-20,000 அப்படிங்கிறது போயிட்டு திரும்ப ஒரு இறக்கம் அப்படிங்கிறத கூட கொடுக்கலாம். அதனால் நம்ம என்ன வந்து இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஒரு வேல்யூஷன் சூப்பராக இருக்கக்கூடிய தரமான ஒரு பங்குகளில் அக்யூமுலேஷன் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. மார்க்கெட் ரேலி ஆனாலும் நம்ம அதில் வந்து பயன்பெறுவோம். மார்க்கெட் கீழே இறங்கினாலும் கண்டிப்பாக நமக்கு வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஏன்னா பெரிய அளவில் நம்மளோட நம்மக்கிட்ட இப்போ ஒரு நிறைய பணம் இருக்குன்னா அந்த அத்தனை பணத்தையும் கொண்டு போய் நம்ம ஒட்டுக்காக வந்து பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதிலிருந்து ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட், ஒரு 10% இல்லை 5% ஆஃப் அமௌண்ட்டை மட்டும்தான் உள்ளே போட்டுகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே ரெகுலராக வந்து உங்களோட சேலரியில் சேவ் பண்ணுற மாதிரி கண்டினியூவாக வந்து சேவிங் அப்படிங்கிறத பண்ணிகிட்டே வாங்க. அப்படி பண்ணக்கூடிய சேவிங்ஸை தரமான பங்குகளில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வரும்போது டெஃபினட்டாக நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு எதுவும் என் கண்ணில் படலை. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது கண்ணில் பட்டுச்சு, இந்த ஸ்டாக் நல்லா இருக்குது, இப்போ நல்லா கொஞ்சம் எல்லாத்துலேயும் வேல்யூஷன்லேயும் நல்லா இருக்குது, ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டாக் வந்து கண்ணில் பட்டுச்சுன்னா ஸ்விங் ட்ரேடாக இருக்கட்டும், பிரேக் அவுட் ட்ரேடாக இருக்கட்டும், ஸோ அதை கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஷேராக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோவில் அதை எடுத்துகிட்டு வந்து அனாலிசிஸ் பண்ணி மற்ற நண்பர்களுக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா பார்த்தோன்னா எஃப்ஐஎஸ் வந்து 4,000 crore வந்து பையிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய பையிங் அப்படிங்கிறத பாருங்கள். கடந்த 2 நாட்களாக வந்து நம்மளை கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு பயம் காட்டிகிட்டு இருந்தாங்க. அதனால் நம்ம இந்த 2 நாளை வச்சு டிசைட் பண்ண வேண்டான்ட்டு நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ 18,600 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட், அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறமும் எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து செல்லிங்கில் இருந்தால் மட்டும்தான் நம்ம லைட்டாக வந்து பேனிக் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். பட் அதுக்குள்ளே வந்து திரும்ப பையிங் அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டாங்க. மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா 18,800 அப்படிங்கிற ஒரு லெவலை வந்து தாண்டி நின்றுட்டு இருக்கு. அதனால் இப்போது எஃப்ஐஎஸ் ஹைலி பாசிட்டிவாக இருக்காங்க. ஸோ நம்ம மார்க்கெட்டுக்கும் எந்த வித ஒரு பாதிப்பும் இருக்காது. கையில் இருக்கிற ஹோல்டிங்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறத டெஃபினட்டாக வந்து கொடுக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற அத்தனை பங்குகளும் ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது நல்லா இல்லை அதெல்லாம் கணக்கே இல்லை. எல்லா பங்குகளும் பார்த்திங்கன்னா கச கச கசன்னு மேலே ஏறிட்டு தான் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம கையில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டாக்ஸும் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ சில ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவில் இருந்தாலும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அந்த ஸ்டாக்கை போய் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு நல்ல ஒரு ஒர்த்தான ஸ்டாக்காக இருந்தால் டெஃபினட்டாக வந்து நம்ம ஹோல்டு பண்ணலாம். கண்டிப்பாக அதுவும் வந்து மேலே ஏறத்தா போகுது. ஓகே. ஸோ அதனால் பயந்துட்டு இன்னும் நம்மளது மட்டும் ஏறலை நிஃப்டி ஏறுது அந்த கம்பாரிசனே நம்ம பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா நிஃப்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பெரிய அளவில் பண்ணல. மற்ற இருக்கக்கூடிய என்எஸ்சி 100 அதுக்கப்புறம் இந்த மிட் கேப் 100 இந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்காங்க, ஸ்மால் கேப் மிட் கேப் அந்த மாதிரி இதில். ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம், உங்களோட பங்குகளையும் வந்து ஏற்றம் அப்படிங்கிறது வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஐபிஓ வருது. என்ன ஐபிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஸ்டவ்கிராஃப்ட் இருக்குது, டிடிகே பிரஸ்டீஜ் இருக்குது, பட்டர்ஃப்ளை இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்காம தான் இருக்குது. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அதோட சின்ன ஒரு மார்க்கெட் கேப்பில் ஒரு சிறிய ஒரு கம்பெனி இந்த க்ரீன் செஃப் அப்ளைன்சஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஐபிஓ வருது. ஸோ இந்த ஐபிஓ பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், வேணால் இன்னொரு நாள் வந்து ஒரு வீடியோ அப்படிங்கிறத மேக் பண்ணலாம். ஏன்னா இதோட ஐபிஓ டேட் வந்து 23ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் தான் இன்னும் டைம் அப்படிங்கிறது இருக்குது இந்த ஐபிஓ பற்றி பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு எஸ்எம்இ ஐபிஓ, இது அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வேணும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய பங்குகளை பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கல. ஸோ இந்த ஐபிஓ எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பெரிய லெவலில் எடுத்துக்க முடியாது. ஸோ மினிமமாக ஒரு லிஸ்டிங் கெயின் அப்படிங்கிறது கொஞ்சமாக கொடுக்கலாம்.
இல்லைன்னா கீழே கூட லிஸ்டிங் கெயின் கூட கொடுக்காம லாஸஸ் கூட கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதனால் பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம வேணால் அனாலிசிஸ் மட்டும் வந்து இந்த ஸ்டாக்கை பற்றி பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 11 ரூபா ஸ்டாக்கு. ஸோ இந்த 11 ரூபா ஸ்டாக்கில் நிறையா மக்கள் வந்து கன்ஃபியூஷனில் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ திரும்ப 77.50 ரூபா டிவிடெண்ட் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. ஸோ புதுசாக வர மக்களுக்கு இதை பற்றியான சந்தேகங்கள் அப்படிங்கிறது வரும். ஸோ அதனால் வந்து நான் திரும்ப வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி இதை பற்றி நான் பேசியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஒரு 11 ரூபா கிட்டே இருக்குது. இவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 77.50 ரூபா கொடுக்குறாங்க. எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுமக்கள் யாருக்கும் வந்து போகிறதில்ல. ஸோ கம்பெனிக்குள்ளேயே வந்து இந்த டிவிடெண்ட்டை வந்து கொடுத்துக்க போகிறாங்க. ஏன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஷேரெல்லாம் யார் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 70% பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் வச்சுருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடிய பங்குகள் பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டரை சேர்ந்த மற்ற நபர்கள், அதாவது ரிலேட்டிவ் இந்த மாதிரியான நபர்கள் தான் அத்தனை மிச்சம் இருக்கக்கூடிய பங்குகள்லையும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் டோட்டல் டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே, அதாவது அவங்க சர்க்கிள்குள்ளேயே வந்து போய்க்கும். இது யாராச்சும் கையில் தப்பி போய் யார் கையிலையாச்சும் இருந்ததுன்னா, நம்மளை மாதிரி ஆளுங்கக்கிட்ட இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு லக்கு தான். ஏன்னா இப்போ தான் வந்து ஒரு 77.50 ரூபா டிவிடெண்ட் கொடுத்தாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு 77.50 ரூபா மேபி யார் கையிலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படியும் தப்பி தவறி இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் தான். ஸோ இந்த பங்கில் சரி பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் பையிங் அப்படிங்கிறதே பண்ண முடியாது. இதில் ஒன்றுமே நடக்காது. ஓகே, அதே ப்ரைஸில் அப்படியே ஆணி அடித்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்டாக்கு. ஓகே, ஸோ இந்த 77.50 ரூபா நினச்சி நம்ம ஒன்றும் பார்த்துக்க வேண்டாம். ஸோ இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகமே வர வேண்டாம். கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை நம்மளால் வாங்கவே முடியாது. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ஏன் ஏறிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பேங்க் ஏறினதுக்கான ஒரு பெரிய அளவுக்கான ஒரு நியூஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வரல. நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ எந்த ஒரு நியூஸுமே வரல. ஏன்னா இந்த ஷேரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான ஒரு டவுன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்திருக்கு. December 22, அதாவது 2022 இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இறங்க முகமாகவே இருந்த ஒரு பங்கு 400 ரூபா வரைக்கும் போயிருச்சு. 530 ரூபாலிருந்து 400 ரூபா வரைக்கும் வந்துருச்சு. இப்போ அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேங்கிறத கொடுத்துட்டு லைட்டாக வந்து மேலே ஏற்றிருக்காங்க. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பொறுமையை இழந்திருப்பாங்க. ஸோ நிறைய மக்கள் பொறுமையை இழந்திருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அவங்களுக்கு ஒரு பிரகாசத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கூட ஏற்றலாம். ஏன்னா இன்னும் வந்து பெரிய அளவு பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி டிஎம்பி எதுவும் கொடுக்கல. அந்த கேசஸ் அப்படிங்கிறதும் இன்னும் பெட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சிருந்தால் கூட இந்த ஒரு ஏற்றம் கொடுத்தா நம்ம பிலீவ் பண்ணலாம். இன்னுமே வந்து அந்த மாதிரி எதுவுமே ஒரு நியூஸ் வரல. ஸோ ஒரு ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து ஏற்றிருக்காங்க. நிறைய மக்களுக்கு வந்து சந்தேகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த பேங்க் ஒர்த்தா ஹோல்டு பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இன்கேஸ் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டில் வந்துட்டீங்க, உங்களுக்கு இது மேலே நம்பிக்கை இல்லை, இன்னும் ஏறதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் தோணுச்சுன்னா கொடுத்துட்டு வெளியே போகிறது ரொம்ப நல்லது. இல்லை பரவாயில்ல எனக்கு வந்து வெயிட் பண்ணிக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 3 வருஷம் 4 வருஷம்னாலும் நான் வெயிட் பண்ணிக்குவேன், கீழே இறங்கினாலும் நான் பை பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். ஓகே, ஸோ நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்லேயே வந்திருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ டிசிஷன் அப்படிங்கிறது உங்கள் கையில். ஸோ நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இர்கான் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஒரு நண்பர் அதிகப்படியான பங்குகளை வாங்கியிருக்காங்க. ஸோ அவர் ப்ரைஸ் போட்டிருந்தாரு, நான் அதை மறந்துட்டேன். ஸோ இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு இந்த ஸ்டாக்கில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. ஸோ க்ளீனாக வந்து தெரியுது, பட் கன்சாலிடேஷன் அப்படின்னு பார்க்கும்போதும் ஒரு அப்ட்ரெண்டில் தான் வந்து இந்த கன்சாலிடேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 90 ரூபா வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக வந்து இந்த பங்கில் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 85 ரூபா 80 பைசா. ஸோ இந்த பங்கில் அதிகப்படியான குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறத அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எவ்வளோ 1300 குவான்டிட்டிஸ் என்னமோ வந்து வாங்கியிருக்காரு இந்த பங்கில். ஸோ பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அவர் வாங்கினதும் இந்த லெவலில் ஒரு ஹை ப்ரைஸில் தான் வந்து வாங்கியிருக்கார். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க. கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபினான்ஷியலும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இந்த கம்பெனி ஆல்ரெடி பெரிய ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. சின்னதாக ஒரு கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. பட் பொறுமையாக இருங்க. ஸோ ஒன்று, இந்த ஸ்டாப் லாஸ் வரைக்கும் உங்களால் பொறுமையாக இருக்க முடியும்னா இருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டாப் லாஸ் 77 ரூபீஸ் அப்படிங்கிறத ஒரு ஸ்டாப் லாஸாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள். ஏன்னா 1300 குவான்டிட்டிஸ் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் என்ன பர்பஸ்க்கு வாங்கியிருக்கீங்கிறத மென்ஷன் பண்ணல. ஸோ ஸ்விங் ட்ரேடாக இருந்ததுன்னா இந்த ஒரு ஸ்டாப்லாஸ்லேயே வந்து நம்ம எக்ஸிட் ஆகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் திங்க் பண்ணுறேன். ஓகே, இன்கேஸ் லாங் டேர்ம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு ஹோல்டு பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது சாம்பல் ஃபெர்டிலைசர். ஸோ இந்த ஸ்டாக்கில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி தான் நான் வந்து திங்க் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நல்ல ஒரு சைட்வே அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ க்ளீனாக வந்து ஒரு சைட்வேல போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டில் தான் வந்து இருக்குது. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 273 ரூபா வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 279 ரூபாவில் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா
ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பி கூட தான் ஒரே அளவு தான் இருக்குது, இண்டஸ்ட்ரி பி அளவு தான் இருக்குது. புக் வேல்யூ எல்லாம் நல்லா தான் இருக்குது. மற்றபடியாக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் எல்லாம் நல்லாயிருக்கு ஃபண்டமெண்டல் பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த Q4 குவார்ட்டரில் மட்டும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது டிப்பாக இருக்குது. அது மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தா தான் வந்து கம்ப்ளீட்டாக தெரியும். எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது, மார்ஜின் வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, பட் இந்த ஒரு குவார்ட்டர் தான் அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. மற்றபடி எல்லா குவார்ட்டரும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு. பட் இதை வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு GSFC, RCF, UPL இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பங்குகளாக வந்து எனக்கு படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபக் ஃபர்டிலைசர், ஸோ இந்த மாதிரி பங்குகள் கொஞ்சம் நல்ல பங்குகளாக இருக்கும் ஹோல்டு பண்ணுறதுக்கு. பட் இதை வந்து நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கு பார்க்கலாம். நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது கூட கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே வந்து கிட்ட இருக்குது. ஒரு 6 ரூபா தான், 6 ரூபா 7 ரூபான்னு போட்டுக்கலாம். ஒரு 7 ரூபா தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இந்த பங்குகளை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வாட்ச் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணுமா வேண்டாமாங்கிற ஒரு முடிவை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கோட வீடியோவில் நம்ம நிறையா தகவல்கள் பற்றி பார்த்துருப்போம். இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களே. புதுசாக வர நண்பர்களுக்கும் இந்த தகவல்கள் எல்லாம் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது உடனே வந்துடும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.